ஃபுல்லா கேட் ஓபன் ஆயிடுச்சு. அந்த வரகரசி நெஞ்சு அடைக்காம இருக்கும். சோ அதனால எனக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சம்மன் ரெடியா இருக்கேன். சமையல் எல்லாம் கூட முடிச்சுட்டு தான் நான் இன்ட்ரோ மட்டும் தனியா ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். என் மூச்சுல ஃபுல்லா ஸ்வெட்டா இருக்கு, நான் தொடச்சிடுறேன். அப்ப கூட பாத்தீங்கன்னா என் மூச்சு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஷைனிங்கா இருக்கும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கிறேன், ஒழுங்கா தூங்குறேன், ஒழுங்கா சாப்பிடுறேன், வெயிட் லாஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனால அது மட்டும் இல்லாமல் காலையில் ஒரு பேக் சூப்பராக போட்டிருந்தேன். ஸோ அது மோட்டிவேஷன் ஃபார் வெயிட் லாஸ், அடுத்தது பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் கலந்து விமன்ஸ்க்கு தேவையான ஒரு சூப்பரான வ்ளாக தான் இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ டக்குன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். அதனால் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது இந்த படுத்து செய்கிற ஒர்க் அவுட்லாம் செய்யும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த ஹேர் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா இப்போ சம்மர் வேறு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போதைக்கு என்னுடைய மோட்டிவேஷன் என்னுடைய மைண்டில் ஃபுல்லாகவுமே வெயிட் லாஸ் பற்றி மட்டும்தான் இருக்குது. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக வெயிட் லாஸ் பண்ணணும், அது மட்டும்தான். ஸோ ஹேர்லாம் பொறுமையாக வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. போக போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பான ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இடையிலே இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில நாட்கள் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல, நிறைய பர்சனல் ஒர்க்ஸ் வந்துருச்சு, அதனால் பண்ண முடியல. திருப்பி வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். இப்போ நிறைய புது புது ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு க்ரீன்ஸ் ஃபிட்னஸில். இதெல்லாம் நான் செய்வேன் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. இதெல்லாம் செய்யும் போது எனக்கு அங்கே இங்கன்னு பிடிச்சிக்கும், நரம்பெல்லாம் இழுக்கும், என்னால் செய்யவே முடியாது. என்னால் பிளாங்க்கே கொஞ்ச நேரம் நிற்க முடியாது. பட் பிளாங்க் பண்ணிட்டு இந்த மாதிரி டக் டக்குனு மாதிரி சில கவுண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அத்தனை கவுண்ட்ஸ் ஒரு செட், அதுக்கப்புறம் சில சில செட்லாம் பண்ண வேண்டியிருந்தது. அந்த மாதிரிலாம் இப்போ நான் பண்ணுறேன், அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். சர்வின் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க. இந்தியா ஓகே, அப்புறம் ஈகிள் கட்டி வச்சிருக்கேன். இது பேர் என்ன? ஈகிள். ஈகிள் ஓகே. நான் புது டிசைன் செஞ்சிருக்கேன். இது இது பேர் தி ஸ்பிட் ஆஃப் ஷார்ட் நேம் வச்சிருக்கேன். ஓகே. எஸ் டி ஓ எஃப். சரி, இதுல நிறைய இருக்கீங்க. இப்ப சர்வனுடைய பல்லு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இன்னொரு பல்லும் வளர்ந்துருச்சு. ஈ காட்டு ஃபுல்லா கேட் ஓபன் ஆயிடுச்சு. சரி, இது என்ன பண்ணி இதை தட்டி காட்டுவியா? விழுமா பண்ணு. அழகா குளிச்சுட்டோம், வந்துட்டேன், பிரேக்ஃபாஸ்டும் செஞ்சுட்டேன். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைன்றதுனால பூஜை வேலை இருக்கு, சமையல் வேலை இருக்கு. அடுத்தது வெள்ளிக்கிழமைக்கு சாரி கட்டுவேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பளிச்சுன்னு ஃபேஸ் இருந்துச்சுன்னா சாரியில நமக்கு அது நல்லா தெரியுமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் போடலாம், ஏதாவது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு போடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஸோ உங்களோடய ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் பவுடர் யூஸ் பண்ணி, பீட்ரூட் பவுடர் இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸால் செய்யப்பட்டது தான். இது இதை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து பேக் போட போகிறேன். இதை உங்க கூட காமிச்சிக்கிறேன். வெறும் தண்ணியில் கலந்து நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஆயில் கலந்து போடணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ரோஸ் வாட்டர் ஏதாவது கலந்து போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த பீட்ரூட் பவுடர் பேக்கெட்டை வந்து நான் பிரிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஜிப்லாக் மாதிரியே கொடுத்துட்றாங்க. ஸோ ஸ்டோரிங்கின்ட்டு தனியாக எதுவும் தேட தேவையில்லை. இந்த மாதிரி பேக்கெட்டில் வருது பீட்ரூட் பவுடர். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் இதில் வந்து திருப்பி உள்ளே வச்சிடுறேன். இந்த பீட்ரூட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 100% பியூர் அண்ட் நேச்சுரல் இது. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் வந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்டாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் எப்போவுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நான் கலந்துடுறேன். இதை வந்து இப்போ நான் ஸ்கின்ல அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆல்ப்ஸ் குட்னஸ் உடைய பீட்ரூட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்கின் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு நரிஷ்மெண்ட் கொடுக்குது, ப்ரீமச்சுவர் பால்டிங்கையும் ஹேர் லாஸையும் ப்ரிவென்ட் பண்ணுது, அண்ட் ஸ்கின் கம்ப்ளெக்ஷனை வந்து நல்லா பிரைட்டன் பண்ண உதவுது. 100% இது பியூர் அண்ட் நேச்சுரல். எந்த விதமான கெமிக்கலும் பெஸ்டிசைட்ஸும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இதில் ஆட் பண்ணப்படலை, அண்ட் அனிமல் டெஸ்டிங்கும் அவங்க பண்ணலை. எல்லா விதமான ஹேர் டைப் அண்ட் ஸ்கின் டைப்க்கு இது சூட்டபிளாக இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். கலரே வேற மாதிரி இருக்குல்ல, நான் மாதிரியே இல்லைல்ல. ஸோ நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். 15 to 20 minutes அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் அப்படியே உட்கார போகிறேன். இன்னொரு 3 ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன், அதை நான் காட்டுறேன் பார்த்துருங்க. ஆல்ஸ் குட்னஸ் உடைய ஹைபிஸ்கஸ் அண்ட் மைத்தி பவுடர் வாங்கியிருக்கேன். அடுத்தது ஆரஞ்ச் பீல் பவுடர் வாங்கியிருக்கேன். அடுத்தது ஆம்லா ரீதா அண்ட் சிகக்காய் பவுடர் வாங்கியிருக்கேன். இந்த பீட்ரூட் பவுடரும் ஆரஞ்ச் பீல் பவுடரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைபிஸ்கஸ் அண்ட் மேத்தி பவுடர் இருக்கு இல்லையா, அண்ட் ஆம்லா ரீதா அண்ட் சிக்கக்காய் பவுடர் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேருக்கு யூஸ் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடில் நல்லா எனக்கு காஞ்சிருச்சு.
மோர் தென் 13 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் போய் டக்குன்னு இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ட்ரை பண்ணிட்டு காட்டுறேன். எப்பவுமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண உடனே பெருசாலாம் ரிசல்ட் தெரியாது. யூஸ் பண்ண நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பட் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது எனக்கு. நல்ல ஒரு நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே வாஷ் பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு நல்லா ஒரு சாஃப்டாக கிடச்சிருக்கேன். ஸ்கின்னு நல்லா இருக்குது. ஒரு கம்ப்ளெக்ஷன் வந்து பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் வந்து நல்லா ஒரு பிரைட்னஸ் வந்து கிடச்சிருக்கு. குட்டியாக மைல்டாக டிஃப்ரென்சஸ் வந்து தெரியுது. நல்லா ஃபீலிங் ஃப்ரெஷ். ஏன்னா வெறும் தண்ணியில் தான் நான் வந்து ஃபேஸ் வந்து கழுவிருக்கேன். இருந்தாலுமே இவ்வளோ அழகாக எனக்கு வந்து பிரைட்னஸ் வந்து வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ டக்குன்னு போயிட்டு நான் இன்றைக்கி ஒரு காட்டன் சாரீ தான் கட்டிக்கலாம்னு இருக்கேன். சாரீ கட்டிட்டு வந்து அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்குது. நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த எல்லா ப்ராடக்டோடய லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அழகாக அதே சாரியை போட்டு ரெடி ஆகிட்டேன். இது வந்து பெருசாலாம் நாட்டு கீட்டு அதெல்லாம் கொடுத்து தைக்கல. வெறும் பைப்பிங் மட்டும் கொடுத்து நார்மலாக தச்சிருக்கேன். ஒரு காட்டன் ப்ளவுஸ் தான் லைனிங் கொடுத்து தச்சிருக்கேன். அடுத்து ஒரு நார்மல் காட்டன் சாரீ. அன்றைக்கி நான் ப்ளவுஸ்லாம் தச்சிட்டு வந்துட்டேன் சார். இல்லையா, தச்சிட்டு வந்தேன். கொஞ்சம் புதுசு அப்படின்றதுனால அப்படி முறப்பாக இருக்குது. ஸோ நான் இப்போ வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த முறப்பாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் புஃப்னு காமிக்குதுன்னு சொல்லலாம். நம்ம சாரி ப்ளீட் பண்ணும்போதே நமக்கு வந்து தெரியும் நம்ம வெயிட் லாஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து சாரிக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரைடே வ்ளாகில் சாரி எப்படிக்கா சூட் ஆகும் இது அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஓரளவுக்கு சூட்டாக இருக்குதான்னு நினைக்கிறேன். நம்மளை எப்படி கேரி பண்ணுறோம் தான் முக்கியம். நம்ம தள்ள முடி இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் மொட்டையை அடிச்சிருந்தால் கூட நம்மளை நம்ம எப்படி கேரி பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். நம்மளை நம்ம ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக உணரணும். இது வந்து ஒரு டிப்ஸாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ எப்பவுமே நம்ம பாசிட்டிவாகவே இருப்போம். நேற்று சாமியெல்லாம் பூஜா அறையில் இருக்க வேண்டிய பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. மஞ்சள் குங்குமம் வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு சாரி போடுறதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணி விளக்கில் வந்து எண்ணெய் நெய் அதெல்லாம் ஊற்றி வச்சாச்சு. இப்போ அழகாக சாமி அலங்காரம் பண்ணணும். நான் ஷர்வின் சாப்பிட்டுட்டோம். நான் வந்து ஓட்ஸ் சாப்பிட்டேன். உங்களுக்கு பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி. ஷர்வின் ஒன்றுலேருந்து ஒன்று கடை வாங்கிக்கிறேன்டா. சட்னி தோசை மிக்ஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ வேர்க்கடலை சட்னி டப்புன்னு செஞ்சிருந்தாலும் நான் அவங்களுக்கு வந்து தோசை மாவு ஐ மீன் தோசை மாவு வச்சு தோசை ஊற்றிட்டேன். எனக்கு வந்து வெஜ் ஓட்ஸும் இன்னைக்கு எக் வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா ஃப்ரைடேன்றதுனால அதனோட சுண்டல் நீங்கள் பிளேட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் சாப்பிட்டேன். இப்போ இவர் சாப்பிட்றதுக்குள்ளே நான் போய் டக்குன்னு மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன். நான் ஷர்வின் சாப்பிட்டலடி செல்லாம். ஆமாம், அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க வெள்ளிக்கிழமை விளாக் ஏங்க போட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ், நானுமே யோசிச்சேன். ரொம்ப நாளாக வெள்ளிக்கிழமை விளாக் போடலை அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம் இல்லை அப்படின்ட்டு இன்றைக்கி காலையில் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை விளாக் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம கடற்கடற்கு வேலையை முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அந்த வெள்ளிக்கிழமை விளாக் ஷூட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் சாமி கும்பிட்றதுல டேரெக்டாக போயிடுறேன். ஸோ அதை ஷூட்டே பண்ண டைம் கிடைக்க மாட்டேங்குது. பட் இன்றைக்கி வந்து டைம் எடுத்து ஷூட் பண்ணவங்க எல்லாருக்காகவும் ஸோ எப்படி பூஜை வேலைகள்லாம் நான் செஞ்சேன் அப்படின்றத காட்டுறேன். பார்க்கலாம் வாங்க. அண்ட் உருளியில் பூ போடுறது எதுக்காகக்கா, ஏதாவது பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. எஸ், உருளியில் வந்து பூ போடுறது அவ்வளோ நல்லது. வீட்டில் முற்றம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். நம்மளோட பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக உருளி மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி தண்ணி வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி வைக்கிறது ரொம்பவே நல்லதான். அதுவும் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் டெக்கருக்காக பூலாம் போட்டு அழகுபடுத்தி வைக்கும்போது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் வந்து கேஷ் ஃப்ளோ வெல்த் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நிஜமான எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து அது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உருளி வைக்கிறது, வாசலில் வந்து லெமன் வந்து அந்த குங்குமம் மஞ்சள் வந்து தடவி வைக்கிறது, வாசக்காலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, வாசல்காலில் வந்து பூ வச்சு சாமி கும்பிடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது. வீட்டுக்கு நன்மைகள் நிறையா இருக்குது. லெமன் வைக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பாசிட்டிவிட்டி கொண்டு வரும், இருக்கிற நெகட்டிவிட்டிஸை வெளில கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறது வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் தீர்ந்துடணும், நெகட்டிவிட்டிலாம் போய் ஒரு பாசிட்டிவிட்டி வந்துடணும், ஒரு விடியல் நமக்கு விடியாதா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு தான் சாமியை கும்பிடுறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும்போது இன்னும் கூடுதல் நன்மை கிடச்சிடாதா அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் எல்லாருமே கும்பிடுறோம். அது மாதிரி தான் நானுமே செய்கிறேன். அதை கேட்குறவங்களுக்காக நான் இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் உருளியுமே அதே ஒரு ரீசனுக்காக தான், அந்த வெல்த் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம பாட்டிலாம் வழக்கத்தில் வச்சிருந்த ஒரு விஷயம்தான். இன்னைக்கு வீடு முழுக்க சாம்பிராணி காட்டிடணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் வீடு முழுக்க சாம்பிராணி காட்டுவேன். அப்புறம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் லோட்ஸ் அது இது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய விஷயத்தில் என்னால் அது செய்ய முடியாமல் போயிடுச்சு. பட் அகெயின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே 2 வாட்டி வாரத்தில் நான் வந்து சாம்பிராணி வந்து போட்டுடுறேன். வாசலில் வந்து தாமரைப்பூ கோலம் போட்டிருக்கேன். ஏன்னா தாமரைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க.
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வரட்டுமே அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு சிம்பாலிக்கா யோசிச்சுதாங்க. எல்லாருமே எதுக்காக இங்க செய்யறோம், நல்லது நடக்கணும், மகாலட்சுமி வீட்டுல வரணும் தானே யோசிப்போம். சோ சிம்பாலிக்கா அது மாதிரிதாங்க எல்லாமே யோசிச்சு நான் இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டுருந்தேன். சாமியெலாம் அழகாக கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் 4 வருஷமாக என்னை பார்த்துட்ருக்கீங்க, 4 வருஷம் போல் இன்னும் இந்த வெள்ளிக்கிழமையும் மிஸ் பண்ணாமல் நான் என் ஹஸ்பண்ட்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஷர்வின் எங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உண்டியலில் காசு போட்டு சேர்த்து வைப்பேன். சேவிங்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக எல்லாருமே சேவ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சின்ன தொகையோ பெரிய தொகையோ கண்ணுக்கு தெரியாமல் இது ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக சேர்ந்துக்கிட்டே வரும், சேவ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்க்கலாம், எனக்கு புகையில பறந்து வருது, அடுத்து என்ன பேசணும் அப்படின்னு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ வீடு ஃபுல்லாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி காமிச்சேன். வீடு ஃபுல்லாக இன்னைக்கு சாம்பிராணி போட்டிருக்கோம். வாசலில் அந்த எலுமிச்சை பழம் மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சோம்ல, அதுவும் இந்த சாம்பிராணி காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி சாம்பிராணி காட்டுறது வந்து செய்யுங்க. அண்ட் பெரியவங்க சொன்னது உண்மைதான், வீட்டில் வந்து சுற்றி போடுறது குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அதுவுமே கண்டிப்பாக இருக்கணும். அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு வாட்டி அந்த அமாவாசை டைம்லேயாவது சுற்றி போடுறது அப்படின்றது இருக்கணும் கண்டிப்பாக. அது இருந்தால் நல்லது நம்மளுடைய ஃபேமிலியில், நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி 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 வைக்கும். ஸோ அது ஒரு டிப்ஸாக கொடுக்கணும்னு நினச்சேன். வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணலாம், இதை செஞ்சே ஆகணும் நான் ஃபோர்ஸ்லாம் பண்ணல, ஒரு சிஸ்டர்லேயே நான் ஷேர் பண்ணுறேன், வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டயட்டில் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் லஞ்ச்க்கும் நடுவில் நான் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துப்பேன் இல்லையா, அந்த ட்ரிங்க் தான் நான் எடுத்துக்கிறேன். பார்க்கறதுக்கு என்னடா இந்த கலரில் இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. ஏபிசி ஜூஸ்னு சில பேர் நினைப்பீங்க, இது ஏபிசி ஜூஸ் கிடையாது. இது என்னென்னலாம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை பீட்ரூட், ஒரு குட்டி கேரட், அடுத்து மாதுளம்பழம், குட்டி மாதுளம்பழமாக இருந்தால் முழுசாக போட்டுக்கலாம், பெரிய மாதுளம்பழமாக இருந்தால் அரை மாதுளம்பழம் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது 2 பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன் நான், சீட்ஸ்லாம் எடுத்துட்டு. இது எல்லாத்தையும் அரைச்சி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறது. இதை வந்து எதுக்கு குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டயட்டில் சாப்பாடெல்லாம் குறைச்சிட்டோம், இருந்தாலும் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோம். எனக்கு அனிமியாக இருக்கிற காரணத்தினால அண்ட் சில பேருக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹேர் லாஸ் ஆகுறது, கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். ஸோ உடம்புக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக நம்மளோட ஹெச்பி லெவல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அடுத்து நம்ம ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறதுக்கு, நம்ம முடியெல்லாம் கொட்டாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ஸ்கின்னெல்லாம் அழகாக வச்சுக்கிறதுக்கு, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஜூஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்னடா கணத்தில் கை வச்சு உட்காந்துருக்கேன்னு பார்ப்பீங்க. சமையலை வந்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான ஸ்பெஷல் வெயிட் லாஸ் ரெசிபி செய்ய போகிறேன். வரகரிசி யூஸ் பண்ணி சன்னா ரைஸ் செய்ய போகிறேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், வெயில் தாங்கலைங்க, அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஃபேனை போட்டு உட்காரலாம் அப்படின்னு உட்காந்துருக்கேன். துணி வந்து இவ்வளோ துணி இருக்குது மடிக்க வேண்டியது. நிறைய பேர் வந்து நான் வெள்ளிக்கிழமையில் துணி துவைக்கும் போது வெள்ளிக்கிழமையில் துணி துவைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் வெள்ளிக்கிழமை துணி துவைக்கக்கூடாது, வியாழக்கிழமையே துவைச்சிடணும், துணி மடிக்கிற வேலை மட்டும் வெள்ளிக்கிழமை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் மாற்றிட்டேன். தேங்க்ஸ் அந்த மாதிரி டிப்ஸ் கொடுத்தவங்களுக்குலாம். வரகு சன்னா ரைஸ் வந்து நான் செய்ய போகிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்ய போகிறேன், உங்களை பல பேருக்கு அது பிடிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நான் கூடுதலாக தான் வைப்பேன், ஏன்னா எனக்கு வந்து வரவரையாக இருக்க வேண்டாம், அந்த வெயிலுக்கும் அதுக்கும் கொஞ்சம் குறைவாக அப்படி அள்ளி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறேன், நீங்கள் தண்ணியோட அளவை வந்து குறைச்சிக்கிறதா இருந்தாக்கா நீங்கள் பார்த்துட்டு குறைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து சன்னா வந்து வரகரிசி போட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு காட்டிடுறேன், அதை பார்த்துடலாம் வாங்க. வரகரிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டியோண்டு கப்பு, ரொம்ப குட்டி சைடிஷ்க்கு கொடுப்பாங்களே சாம்பார்லாம் ஊற்றி கொடுப்பாங்களே மீல்ஸ்க்கு, அந்த குட்டி கப்பில் அரை கப்பளவு தான் நான் எடுத்தேன், இந்த கப்பிலே அரை கப்பளவு தான் எடுத்தேன். இப்போ தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரியுது, உப்பரியாக தெரியுது, அவ்வளோதான். வெங்காயம் ஒரு அரை வெங்காயம், அரை தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி, குட்டி தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகா, இது காரம் இல்லாத லைட் கலர் பச்சை மிளகா, அதனால் ஒன்று முழுசாக கீறி போடுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு கால் பச்சை மிளகாவையோ அரை பச்சை மிளகாவையோ போட்டுக்கலாம், ஏன்னா இவ்வளோண்டு அரிசி தான் காரம் அதிகம் எடுப்போது. புதினா கொத்தமல்லி இங்கே வச்சுருக்கேன். தாளிப்புக்கு 1 ஸ்டார் அனிசு, சின்னதாக பட்டை, 1 ஏலக்காய், 2 லவங்கம் வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். பிரியாணி மசாலா பவுடர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக நம்ம வந்து போட்டுக்க போகிறோம், 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இதுலேயும் காரம் இருக்கும், பச்சை மிளகா வர காரம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ தாளிக்க போகிறோம், ஓப்பன் பேன்லேயே நீங்கள் தாளிச்சிக்கலாம், ஏன்னா இவ்வளோண்டுக்காக நம்ம குக்கர்லாம் எடுக்க முடியாது. இங்கே பேன் வந்து சூடாகிடுச்சு, நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் கண்டிப்பாக பத்தாது, 2 ஸ்பூன் தேவை. இது வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டட், செராமிக் கோட்டட் அப்படின்றதுனால எண்ணெய் வந்து கம்மியாக இருந்தாலே போதும், தீ பிடிக்காது. அதனால் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான நான் ஸ்டிக்ஸும் இல்லை இந்த மாதிரி செராமிக் பாத்திரங்கள் எடுத்துக்கிறேன், ஏன்னா டயட்டில் இருக்கிறதுனால நிறையா எண்ணெய் வந்து யூஸ் ஆகாமல் இருக்கும் அதுக்காக. ஸோ பட்டை லவங்கம் அது காமிச்சிருந்தேன் இல்லையா, அதை நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துடுறேன், அடுத்து வெங்காயமும் சேர்த்துடுறேன், இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சிடுது. ஸோ இது வதங்கட்டும், அதில் டக் டக்குன்னு நான் வந்து சமையல் முடிச்சிட்டேன், அதை நான் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். சமையல் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உள்ளே போய் எனக்கு கொஞ்சம் ஏசியெல்லாம் போட்டு காற்றுலாம் வாங்கிட்டு அடுத்து இது வந்து செய்யலாம், கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு, ஏன்னா உங்களுக்கு காட்டணும் கொஞ்சம் அழகாக காட்டலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் உண்மையாக உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன், இன்றைக்கி சமையல் என்னென்னு காட்டுறேன் வாங்க.
இது சவு சவும் பட்டாணியும் போட்டு வறுவல், சொரக்காய் பொரியல், முடிஞ்சளவு நிறைய நீர் காய்கறி எடுத்துக்கிறோம், முள்ளங்கி முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார். இது வந்து ரைஸ், ஒயிட் ரைஸ், கொஞ்சமாக சின்ன ஹாட் பாக்ஸ் அது. இது வந்து சுண்டல் வந்து நான் காலையில் செஞ்சேன். இந்த சுண்டலில் தான் நம்ம வந்துட்டு சன்னா ரைஸ் வந்து செய்ய போகிறோம். இப்போ வெங்காயம் வந்து இங்கே உதைக்கிறோம். சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து முட்டை சாப்பிடக்கூடாது, ஆனால் ப்ரோட்டீன் இருக்கணும் அப்படின்றதுக்காக காலையில் சுண்டல் சாப்பிட்டது. ஸோ அப்போவே நான் நல்லா வேக வச்சுப்பேன். இந்த மீதி சுண்டலை தான் வச்சு நான் வந்து ரைஸ் மாதிரி செய்ய போகிறேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விடுதலை வந்து சேர்த்துக்கலாம், சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம். வந்து தக்காளியை நான் ஆட் பண்ணிடுறேன். தக்காளி வந்து நல்லா சுருளை சுருளை வதக்கியாச்சு. இந்த நேரத்தில் நான் கரம் மசாலா கொஞ்சம், சாரி பிரியாணி மசாலா நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் உங்களுடைய காரம் அந்த மசாலா ஃப்ளேவர் எவ்வளோ வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வேணாம் நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறதுலாம் சேர்த்துக்கலாம். இல்லை பச்சை மிளகா காரமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகா காரத்தோடு விட்டுடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து நல்லா ஒரு பச்சை வாசனை பொருளவு வதங்கிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி எந்த உப்பு போடலாம்னு யோசிக்கிறேன். நம்ம இந்த பிங்க் சால்ட் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ, கிச்சன் டோர் வீடியோ டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். புதினா ஒரு காய்பொடி, கொத்தமல்லி வந்து லைட்டாக லாஸ்ட்டில் கார்னிஷிங் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் போட்டுறேன், போட்டு நல்லா ஒரு வதக்கம் எடுக்கிறோம். பார்க்க அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் பட் வதங்குச்சுன்னா கம்மியாகிடும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கேன். சன்னாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் காய்கறிகள் ஆட் பண்ணி செய்கிறதா இருந்தாலும் ஆட் பண்ணி செய்யலாம். இது வேக வச்ச சன்னா தான். எனக்கு சன்னா நிறையா இருக்கணும், ரைஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம சேர்க்க வேண்டிய எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ நம்ம இங்கே ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய ரொம்ப நேரம்லாம் இல்லை, நான் வந்து காய்கறி ஆரம்பிக்கும் போது கழுவிட்டு ஊற வச்சது தான், அது நல்லா கொஞ்சம் உபரியாக இருக்குது. ஸோ இந்த கப்பில் வந்து நான் அரை கப்பில் இருக்குது, அரையோட கொஞ்சம் கூட. இந்த கிண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கூடுதலாக இருக்குது, மேலே வந்து பெருசாக இருக்குது. இதில் அரை வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா குவான்டிட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க அளவு. இல்லை அரை அளவுக்கு தான் நான் வந்து வரகரிசி போட்டேன். இதில் வந்து இப்போ மூணு கப் அளவுக்கு நான் வச்சுக்க போகிறேன். இதே சிக்கன்லாம் சேர்த்து செய்கிறீங்கன்னா தண்ணி அளவு வேறு மாறும், ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். இந்த சுண்டல் வந்து ஆல்ரெடி வேக வச்சது வேறு. ஸோ பெருசாக இதில் வாட்டர் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை, அதனால நான் வந்து இதில் மூணு பங்கு தண்ணி வந்து இப்போ விட போகிறேன். ஓப்பன் பேனில் தான் செய்ய போகிறோம், ப்ரெஷர் குக்கர் கிடையாது இது, அதில் தாராளமாக மூணு விடலாம். ரெண்டு உப்பு காரம்லாம் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். கரெக்டாக இருக்கு, நான் கையாளம்பிட்டு வந்துடுறேன். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், நான் வந்து சின்ன அடுப்பில் வந்து மாற்றிட போகிறேன். ஏன்னா இந்த ஸ்டவ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடகடகடகடன்னு ஹீட் ஏறுது. சமையல் சீக்கிரம் முடிஞ்சிடும் பட் நமக்கு வந்து ஸ்லோவாக நின்று இது வந்து வேகணும், அதனால நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு கலர் கொடுத்துடலாம். லைட்டாக இந்த தண்ணி வத்தினதுக்கப்புறம் ஒரு கால் லெமன், லெமன் வந்து இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து நான் இதில் விட்டுற போகிறேன். விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி தம் வச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது பாருங்கள், தலைப்புல தலைப்புல கொதிக்குது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சிம்மில் வச்சிடுறேன், சின்ன பர்னரில் ஃபுல் சிம்மில் வச்சிடுறேன். ஒரு 2-3 minutes கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2-3 minutes ஆச்சு, ஃபுல் சிம்மில் இருந்தது. தண்ணி ஓரளவுக்கு நல்லா வத்திடுச்சு, எனக்கு நல்லா வெந்து வரணுங்க. சரியாக வேகலைன்னா அப்புறம் வயித்த ஏதாவது காமிச்சிருச்சுன்னா கஷ்டம், அடுத்த நாள் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான், அவ்வளோதான் சேர்த்துக்கிறேன், அதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, சும்மா ஒரு கிளறி கிளறிடுவோம். இந்த மாதிரி செராமிக்ல செய்யும் போது நமக்கு ஒட்டாம வரும், தீப்பிடிக்காம வரும். நான் க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டா 2-3 minutes அப்படியே தம்ல விட போறேன். சோ ஃபுல் சிம்ல வச்சு 2 minutes ஆச்சு, நம்ம ஆஃப் பண்ணிரலாம். நான் அனுபவத்துல சொல்றேன், டெய்லி நான் செஞ்சு சாப்பிட்டு இருக்கேன் உங்களுக்கு சொல்றேன். சன்னா வந்து எனக்கு நிறைய இருக்கணும், ரைஸ் வந்து கம்மியா இருக்கணும். சோ இது வந்து நம்ம இப்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளவுதான், சரியா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆற ஆற என்ன ஆகணும், நல்லா வரைச்சுக்குது, வரைச்சிருச்சுன்னா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இதுதான் மெயின் ரெசிபியே, வேறு எதுவுமே கிடையாது. குழம்புலாம் ஊற்றினா இப்போ சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிட போகிறது. அந்த சாம்பார் எதுக்கு கார்த்திகா அவ்வளோ வச்சுன்னா நைட்டு டிஃபனுக்கு வச்சுக்குவேன் நான், மில்லட்ஸ் ஃப்ரை இட்லி இல்லைனா தோசை.
வச்சு நான் சாம்பார் வச்சு சாப்பிட்டுருவேன். காய்கறி மட்டும் தொட்டுக்கு வச்சுக்க போகிறேன். இன்னைக்கு என்னுடைய லன்ச் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அவங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது பெரிய பிளேட் மாதிரி இருக்கும், இது வந்து சைட் பிளேட் தான். இது அந்த பிளேட்டில் தான் ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி போட்டு ரைத்தா இருக்குது இங்கே. அடுத்தது நான் சொன்னேன் அந்த பொரியல் ரெண்டுமே வச்சுருக்கேன், மறுவல் ஒன்று பொரியல் ஒன்று வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் தான் போட்டிருக்கோம். ரசம் வச்சுருக்கேன். அடுத்தது நான் சன்னா ரைஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு காய்கறிகள்லாம் சாப்பிட்டுட்டு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி கடைசியாக தான் ரைஸ்க்கு வருவேன். ஸோ இந்த காய்கறிகள்லாம் சாப்பிட்டு எனக்கு வந்து ட்ரையாக ஏதோ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குறைவாக செய்யும்போது அந்த வரகரிசி நெஞ்சு அடைக்காமல் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி தண்ணி வச்சுருக்கேன். நல்லா உதிரி உதிரியாக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நான் இது விரவரியாக வேணும் அப்படின்னா கார்த்திகா ரெசிபீஸில் சீக்கிரமாக இதே ரைஸ் நான் உங்களுக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக செஞ்சு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். கார்த்திகா ரெசிபீஸ் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் காமிச்சிருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாட்டா. Bye.